அனைத்து தமிழுலங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். மனித உடல் உறுப்புகள்லேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு உறுப்புன்னா அது மனித மூளை தான். சில சயின்டிஸ்ட் மனித மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கவே மொத்த வாழ்நாளையும் செலவழித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஹியூமன் பிரெயின் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான 20 ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தூங்குறப்போ நம்முடைய மூளையும் ரெஸ்ட் எடுக்கும்னு நம்மள பலரும் நினைப்போம். பட் அப்படி இல்லை, மூளைக்கு ஓய்வுன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு நாள் முழுக்க பல இன்ஃபர்மேஷனை மூளை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம தூங்குறப்போ தான் நம்முடைய மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கனவு காண்றப்போ ஒருத்தருடைய மூளை ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். இந்த விஷயம் கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு கனவுகள் ஏன் வருது, கனவுகள் வர்றதுக்கான காரணம் என்னன்னு இன்னும் எந்த சயின்டிஸ்ட்டுமே கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஆனால் பல சயின்டிஸ்ட்டும் நம்புற ஒரு விஷயம் என்னென்னா, கனவுகள் ஒருத்தருடைய மெமரிஸை ப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்புறாங்க. அதாவது ஒரு நாள் முழுக்க நடந்த இன்ஃபர்மேஷனையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் தேவையான இன்ஃபர்மேஷன் மூலமாக புது புது மெமரிஸை க்ரியேட் பண்ணுதுன்னு நம்புகிறாங்க. நம்மள பலரும் நம்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய மித் என்னன்னா, மனிதர்கள் அவங்களுடைய மூளையை வெறும் 10% தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைப்போம். இதை பல சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் உண்மை கிடையாது. ஏன்னா மனித மூளை முழுவதுமாக வேலை செய்யக்கூடியது. நாம 100% நம்மளுடைய மூளையை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். மூளையில் இருக்க ஒரு ஒரு பகுதிக்குமே ஒரு ஒரு தனித்தனி வேலை இருக்கும். நாம கை கால் அசைக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்த செய்யறப்பவுமே மூளையில கிட்டத்தட்ட 4-5 பார்ட் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நாம சிரிக்கிறப்போ மூளையோட 5 பார்ட் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு டாஸ்கா செய்யும். நம்மளோட உடம்புல எங்க அடிபட்டாலும் நம்மளால வலியை உணர முடியும். இந்த வலின்ற உணர்ச்சி ஒருத்தருடைய மூளையில தான் ப்ராசஸ் ஆகுது. ஆனால் மனித மூளையால வலியை உணர முடியாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா மூளையில வலி ஏற்பிகள் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பல மூளை அறுவை சிகிச்சைகள் எல்லாம் பேஷண்ட்ஸ் முழிச்சிட்டு இருக்கப்பவே டாக்டர்ஸ் செஞ்சுருக்காங்க. அப்போ நமக்கு தலைவலி ஏற்பட காரணம் என்னன்னு ஒரு சந்தேகம் ஏற்படும் இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னா, மூளையை சுற்றி வலியை உணரக்கூடிய பெயின் ரிசப்டர்ஸ் இருக்க இரத்த குழாய்கள் நரம்புகள் நிறைய இருக்கு. இது வரைக்கும் பார்த்த ஃபேக்ட்ல ஏதாவது ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய மூளை ஒரு நாளைக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறப்போவும், அது நடக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இல்லை பாடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையை செய்யறப்போவும் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு மூளை தொடர்ந்து அந்த டாஸ்கை செஞ்சுட்டே இருக்கும். அவ்வளவு இன்ஃபர்மேஷனை மூளை ப்ராசஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எவ்வளோ வேகத்தில் ப்ராசஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மூளை 268 மைல்ஸ் பர் ஹவரில் ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். மூளை இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுற இந்த ஒரு ஸ்பீட் Formula 1 கார் ரேஸில் வர காசை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணும். மனித மூளையில மிரர் நியூரான்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த நியூரான்ஸ் என்ன வேலையை செய்யும்னா, எப்போவாது நீங்கள் ஒருத்தருக்கு அடிபடுறத பார்த்து இல்லை ஏதாவது காயம் படுறதை பார்த்து 1 செகண்ட் பின்வாங்கியிருக்கீங்களா? இந்த ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு காயம் படுறத பார்க்குறப்போ உங்களுடைய மூளையில அந்த வழியை உணரக்கூடிய பகுதி ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு அடிபடலைனாலும் மூளையில இந்த ஒரு பார்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் உங்களை பின்வாங்க வைக்குது. சயின்டிஸ்ட் இதுக்கு மிரர் நியூரான்ஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க. 1990 வரை இந்த ஒரு மிரர் நியூரான்ஸ்ன்றது கண்டுபிடிக்கல. 1990 பிறகு தான் இந்த மிரர் நியூரான்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு முறையும் நம்மளுடைய மூளையில் புது மெமரிஸ் கிரியேட் ஆகிறப்போ இல்லை புது தாட்ஸ் வரப்போ 2 அதுக்கு மேலே பிரெயின் செல்ஸ் புது கனெக்ஷனை ஃபார்ம் பண்ணும். இப்படி பிரெயின் செல்ஸ் புது கனெக்ஷனை ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த ஒரு மெமரி ஸ்டோர் ஆகுது. இந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஞாபகம் மறதி ஏற்படும். ஒருத்தரோட மொத்த பாடி வெயிட்ல மூளை வெறும் 2% வெயிட் தான் இருக்கும். உடம்புல இருக்க மற்ற பாடி பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆக எப்படி எனர்ஜி தேவைப்படுதோ அதே மாதிரியே பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் எனர்ஜி தேவைப்படும். உடம்போட மொத்த எனர்ஜியில கிட்டத்தட்ட 20% மூளை யூஸ் பண்ணும். இது ஒரு அடல்ட்டோட பாடியில யூஸ் பண்ற எனர்ஜி. இதுவே ஒரு டீனேஜரோட உடம்புல கிட்டத்தட்ட 50% எனர்ஜியை பிரெயின் யூஸ் பண்ணும். 2015 உலகத்திலேயே 4th பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு ஹியூமன் பிரெயின் 1 செகண்ட்ல செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியை செய்ய 40 எடுத்துக்கிச்சான். ஒரு மனிதன் சராசரியா ஒரு நாளைக்கு 50,000-70,000 விஷயங்களை சிந்திப்பாங்களாம். ஆனால் இதுல 70% விஷயங்கள் நெகட்டிவா இருக்குமா? நம்மளுடைய மூளை ஒரு வீடியோ ரெக்கார்டரா இருந்தா கிட்டத்தட்ட 3 மில்லியன் மணி நேர வீடியோஸை நம்மளுடைய பிரெயின்ல ஸ்டோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹியூமன் பிரெயின்ல மெமரி இருக்கான். இந்த 3 மில்லியன் ஹார் வீடியோன்றது கிட்டத்தட்ட 300 தொடர்ந்து டிவி ஓடுறதுக்கு சமம். அதாவது டிவியை ஆன் பண்ணி தொடர்ந்து 300 ஓடிக்கிட்டே இருக்கணும். நாம நம்ம கண்களால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அந்த ஒரு விஷயத்த மூளை புரிஞ்சுக்க எடுத்துக்கிற நேரம் வெறும் 0.2 செகண்ட் தான்.
ஒருத்தர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறப்போ மூளை ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பல்பையே எரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு எனர்ஜியை மனித மூளை ஒருத்தர் தூங்கி எந்திரிக்கிறப்ப ப்ரொடியூஸ் பண்ணும். மூளை எல்லாருக்குமே ஒரே அளவில் இருக்காது. அளவில் பெரிய மூளை இருக்கிறவங்க டெசிஷன் மேக்கிங்லையும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுலையும் மற்றவங்களை விட அதிக திறன் இருக்கிறவங்களா இருப்பாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் ஆவரேஜாக பெண்களோட மூளையை விட ஆண்களோட மூளை 10% அளவில் பெருசாக இருக்குமா. ஆனால் பெண்களுடைய மூளையில் தான் அதிக அளவு நர்வ் செல்ஸ் இருக்குன்னோ ஆண்கள் மூளையை விட நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களை விட ஆண்கள் அவங்களுடைய மூளையை 10% அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். இந்த ஒரு காரணத்தினால்தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற சூழ்நிலையில் பெண்கள் தடுமாறுறாங்க, ஆண்கள் சரியான முடிவுகளை எடுக்கிறாங்க. பிரெயின் பற்றின ரிசர்ச் உலகத்தில் பல இடங்கள்லேயும் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 7000 மூளை ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையே இல்லாத பல விஷயங்களை நாம் ஞாபகத்தில் வச்சுருப்போம். இதை மறக்கிறது நல்லதுன்னு பலரும் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மறக்கிறப்போ, இந்த தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் அழியிறப்போ நர்வ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்னு பலரும் சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பலரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுக்கும் பிரெயின் டேமேஜுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால பிரெயின் ஃபங்க்ஷன் ஆக போதுமான எனர்ஜி கிடைக்கிறதில்ல. ஸோ போதுமான எனர்ஜி இல்லாததுனால பிரெயின் டேமேஜ் ஆகும். ஒருத்தர் ஃபோன் பேசுகிறப்போ சுற்றி இறைச்சல் அதிகமாக இருந்தால் அவங்களால அந்த ஒரு இடத்துல ஃபோன் பேச முடியாது. ஃபோனில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்றதையும் அந்த ஒரு நபரால் தெளிவாக கேட்க முடியாது. காரணம் என்னென்னா, மனித மூளையினால பேக்ரவுண்ட் நாய்ஸையும் ஃபோனில் கேட்குற குரலையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஸோ ஃபோன் பேசுகிறப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருந்து ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளால் கேட்க முடியாததுக்கு காரணம் இதுதான். மனித மூளை 75% நீராலானது. மூளையில் மட்டும் 100 பில்லியன் நியூரான் செல்ஸ் மற்றும் 1.1 டிரில்லியன் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி உடம்போட மொத்த கொலஸ்ட்ராலில் 25% மூளையில் தான் இருக்குமா. மொத்த பிரெயினில் 60% ஃபேட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஒருத்தர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணின உடனே கிட்டத்தட்ட 6 நிமிடங்களில் பிரெயின் செல்ஸ் அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணின உடனே நடக்கிற எல்லாத்தையுமே மறந்து போகிறதில்ல. உண்மை என்னென்னா, ஒருத்தர் ட்ரிங்க் பண்ண அப்புறம் மூளை டெம்பரவரியாக மெமரி கிரியேட் பண்ணுற எபிலிட்டியை இழக்கும். இந்த ஒரு காரணத்தினால்தான் ட்ரிங்க் பண்ண அப்புறம் பலருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கும். மூளையை பற்றி என்னதான் பல விஷயங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னமுமே மூளையில் நடக்கிற பல விஷயங்களுக்கு யாராலையுமே விளக்கம் கொடுக்க முடியல. இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.